section in Dr. Ilaiyaraaja Global Academy at Prepan Valasai. Today, Dr. APJ Abdul Kalam Memorable Day. On this day, I want to share some quotes by Kalam. Be silent in two situations. When you feel one can't understand your feelings from your words. When one can understand you without any words. Two things to remember in life. Take care of your thoughts when you are alone. Take care of your words when you are with people. My dear friends, kindly follow our People President Motivation Quotes so that only we can achieve our success. Thank you. Jai Hind. என்னை போன்றோரே அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ தனுஷி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி ரெப்பன் அலசை. இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11ஆவது குடியரசுத் தலைவர், ஏவுகணைகளின் நாயகன், கனவுகளின் காதலன், சிறந்த ஆசிரியர். ஆம், உங்கள் மனதில் தோன்றியது உண்மைதான். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் பேச வந்துள்ளேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஆசியம்மாள் ஜெய்னுலாபுதீன் ஆகியோருக்கு மகனாக இந்தியாவின் கடைக்குடி தீவான தாமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் இஸ்லாமிய குடும்பத்தைச் சார்ந்தவர். அப்துல் கலாம் அவர்கள் தாமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை தொடங்கினார். கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனின் கொடியது இளமையிலேயே வறுமை. ஆம், நம் கலாம் ஐயாவுக்கு இளமையிலேயே வறுமை அவரை கட்டி போட்டது. பாதி நேரம் பள்ளியிலும் மீதி நேரம் செய்தித்தாள் விநியோகம் செய்தார். விளையும் பை முளையிலேயே தெரியும் என்பார்கள். அதேபோல் கலாம் ஐயாவுக்கு அறிவியல் மற்றும் கவிதம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டார். ரோஷினி ஒன்று என்ற துணைக்கோளை ஏவுவதில் வெற்றி கண்டதால் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இவரை விருதுகளின் நாயகன் என்றே கூறலாம். இவர் செய்த சாதனைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் இவருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு விருதான இந்திரா காந்தி விருது, வீர் சவர்கார் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அக்னி ஒன்று என்ற ஏவுகணையை ஏவுவது தோல்வியுற்றதால் தோல்வியுற்றாலும் அக்னியாக இன்றளவும் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் சுடர்விட்டு கொண்டிருப்பவர் நம் கலாம் ஐயா அவர்கள். கனவு காணுங்கள் என்று இளைஞர்களிடம் கூறி கலை மாமணிக்காலாய் மாற்றியவர் நம் கதாநாயகன் கலாம் ஐயா. நான் பறப்பேன், நான் பிறந்தேன் நல்ல எண்ணங்களுடன், நான் பிறந்தேன் நல்லொழுக்கத்துடன், நான் பிறந்தேன் கனவுகளுடன், நான் பூமியில் எப்பொழுதும் தவளவே மாட்டேன், நான் பறப்பேன், வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன், வானம்தான் எனது உச்சம் லட்சியம் என்றார் கலாம் ஐயா அவர்கள். கடைசி மூச்சு வரை நம் மாணவர்களுக்காகவே வாழ்வேன் என்று கூறியபடி வாழ்ந்து இந்திய தாயின் மடியில் சாய்ந்தார். இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். அதற்கிணங்க கலாம் ஐயா அவர்கள் தாய்க்கு மட்டுமல்லாமல் தனது தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர். ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று முனைப்போடு முயன்று தன் வாழ்வில் சந்தித்த தடைகளை எல்லாம் கல்வி என்னும் ஒரே ஆயுதத்தை கொண்டு வெற்றி பாதைக்கு வழிவகுத்தவர் நம் கலாம் ஐயா அவர்கள். நன்றி.